வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பிரண்டை சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், 1 கையளவுக்கு பிரண்டை துண்டுகளை நாரை மட்டும் நீக்கிட்டு இது கூடவே சேர்த்து மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த கொத்தமல்லி, அந்த மிளகாய், பருப்பு வகைகள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் மிதமான தீயில் வச்சிங்க அப்படின்னா எல்லா பொருளும் ஓரளவு நல்லா சேர்ந்து வறுபட்டு வரும். இது கூடவே 1 சொலை அளவுக்கு புளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பிரண்டையில் அரிப்புத்தன்மை இருக்கும், அதனால் புளியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அந்த பிரண்டை விழுதலையும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது மிளகாய் சேர்த்தா போதும். இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பிரண்டை விழுதையும் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பிரண்டை விழுதையும் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. அந்த விழுதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்பப்போ நல்லா கிளறி விடுறலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த அரிப்புத்தன்மை தெரியாமல் இருக்கும். இப்போது இந்த தொக்கு சூப்பராகவே தயாராகிடுச்சு. இது கூட நம்ம வடித்து எடுத்துருக்கிற சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. உப்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்போ ரசமோ வச்சுட்டா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பிரண்டையில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கடைசியாக நம்ம நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது ரொம்பவே சூப்பரான பிரண்டை சாதம் தயாராகிடுச்சு. சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.